நேரம் ஒன்பது மணி இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை வாசிப்பவர் ஆர் சந்திரமோகன் கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை மீட்டெடுப்பதற்கு ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் வேலை திட்டத்திற்கு ஜப்பானின் வெளிவிவகார அமைச்சர் பாராட்டு இம்மாத இறுதிக்குள் மகாபலி குடியேற்ற வாசிகளுக்கு இருபதாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு இலவச காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பம் சுற்றுலாத்துறையில் இடம்பெறும் மோசடிகளை தடுப்பதற்கு தனியான குழு ஒன்று காசா பகுதியில் போர் நிறுத்தம் மற்றும் பணியக் கைதிகளை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தை கடுமையான பொருளாதார வீழ்ச்சி எதிர்கொண்ட இலங்கை திருப்திகரமாக மீண்டுள்ளதாக ஜப்பானின் வெளிவிவகார அமைச்சர் திருமதி யொகோ கமிகாவா தெரிவித்துள்ளார் வேலை திட்டத்தை ஜப்பானின் வெளிவகார அமைச்சர் பாராட்டியுள்ளார் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சருக்கும் பிரதமர் தினேஷ் குணவாதனமுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது சர்வதேச நாணய நிதியம் பாரிஸ் கிளப் இந்தியா பிரான்ஸ் உள்ளிட்ட ஏனிய உதவி வழங்கும் நாடுகளுடன் கடன் மறுசீரமைப்பின் முன்னேற்றம் குறித்து ஜப்பான் வெளிவகார அமைச்சரிடம் பிரதமர் விளக்கம் அளித்தார் நாட்டின் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக செயல்படுத்தப்படும் நிவாரண திட்டம் குறித்தும் பிரதமர் விளக்கினார் அதன்போது ஜப்பான் வெளிவகார அமைச்சர் ஜோகோ கமிகாவா இலங்கையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என ஜப்பான் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் இம்மாத இறுதிக்குள் மகாவலி குடியேற்றவாசிகளுக்கு இருபதாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு இலவச காணி பத்திரங்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதன் ஆரம்ப நிகழ்வு புலனவ ராயல் மத்திய கல்லூரியில் இன்று இடம்பெற்றது நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிதியாக கலந்து கொண்டார் அதன்போது புலனரவு மெதிரிகிரிய மொரக்ககாந்த மகாபலி உட்பட்டவர்களுக்கு ஆயிரத்து முன்னூற்றி நாற்பது இலவச காணி பத்திரங்கள் வழங்கப்பட்டன அதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு அந்த வீடுகளுக்கான உரிமை வழங்கப்படும் என அறிவித்தாா் இவ்வாறான வேலை செயல்படுத்தப்படுவது இதுவே முதல் தடவையாகும் காணி உறுதிப்பத்திரங்கள் விரைவில் தயாரிப்பது குறித்து அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது அந்த செயற்பாடுகள் தொடர்பில் பிரதமர் தலைமை தாங்குகிறார் எதிர்வெறும் இரண்டு மாதங்களில் இது தொடர்பான வேலைத்திட்டத்தை விரைவில் நிறைவு செய்வதே இலக்காகும் என ஜனாதிபதி தெரிவித்தாா் நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் தினேஷ் குணவோதனா தற்போதைய ஜனாதிபதி எந்த சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கியுள்ளார் விவசாயத்துறை அடைந்த வளர்ச்சி சர்வதேச நம்பிக்கையை பெற உதவியுள்ளது எனவே அரசாங்கத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை தொடர்ந்தும் பேணி நாட்டை கட்டி எழுப்புவதற்கு அனைவரின் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டார் இதன்போது அமைச்சர் பவித்ரா வன்யாராஜி கருத்து தெரிவிக்கையில் இலவச காணியின் உரிமையை பெற்றுக் கொள்வது என்பது முழுமையான குடும்பம் ஒன்றை உருவாக்குவதற்கு சமன் என்று தெரிவித்தார் இருபது லட்சம் இலவச காணி பத்திரங்களை வழங்குவதன் மூலம் பாரிய பொருளாதார படையணியை உருவாக்க முடியும் தற்போதைய அரசாங்கத்தின் மிக முக்கியமான வேலை திட்டம் விவசாயத்தை நவீனமயப்படுத்துவதே ஆகும் என அவர் குறிப்பிட்டார் நீங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாகிறது மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு மத்திய நிலையங்களில் இந்த பரீட்சை இடம்பெற உள்ளது இந்த பரீட்சை இம்மாதம் பதினைந்தாம் தேதி நிறைவடையும் தாம் விண்ணப்பிக்காத பாடங்கள் பிரவேச பத்திரங்களில் உள்ளடக்கப்பட்டிருந்தால் அது குறித்து சிக்கலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என பிரதி பரீட்சை ஆணையாளர் நீல் அத்துகோரல பரீட்சார்த்திகளை கேட்டுள்ளார் இதேவேளை தாம் விண்ணப்பித்த பாடங்களை மாத்திரம் கவனத்தில் கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் துறையில் இடம்பெறும் மோசடிகள் மற்றும் ஊழல்களை கண்காணிப்பதற்கும் தடுப்பதற்கும் தனியான குழு ஒன்று நியமிக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே தெரிவித்துள்ளார் சுற்றுலா பயணிகளை துன்புறுத்துவது குறித்து பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளன அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சட்டவிரோத மது விற்பனையால் நாட்டுக்கு கோடிக்கணக்கான வரி வருமானம் இழக்கப்படுகிறது பௌத்த நாடு என்ற வகையில் போயா தினத்தன்று மதுபான கடைகளை மூட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் சில கட்சிகளின் நாசகார செயல்களால் நாடு பல அபிவிருத்தி திட்டங்களை இழந்துள்ளதாக ராஜா அமைச்சர் இந்திக்கு அனுரத்த தெரிவித்துள்ளார் நிலக்கரியில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமைக்கப்படுவதற்கு யோசனை தெரிவிக்கப்பட்டது ஆனால் நீதிமன்ற நடவடிக்கையால் அது தடைப்பட்டது மக்களை பயமுறுத்தும் ஆத்திரம் செய்திகளால் நாட்டிற்கு பல அபிவிருத்தி திட்டங்கள் இழக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே போலியான தகவல்கள் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியது மக்களின் பொறுப்பாகும் மின்சார உற்பத்தியில் எழுபது சதவீதத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை பெற முடியாவிட்டால் எதிர்காலத்தில் மீண்டும் மின்சார நெருக்கடி உருவாகும் என ராஜாங்க அமைச்சர் இந்தியா அனுரத்த சுட்டிக்காட்டினார் நாட்டில் பிறந்த சிறந்த அறிஞரும் தேசப்பற்றுள்ள தலைவருமான பேராசிரியர் நலின்டி சில்வாவின் மறைவு குறித்து பிரதமர் தினேஷ் குணபோதனா இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளார் தேசத்திற்கு சிறந்த சேவை ஆற்றி தேசத்திற்கு புத்துயிர் அளித்த உயர்மட்ட அறிஞராக அவர் கௌரவிக்கப்பட வேண்டும் என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவரது மறைவு தேசத்தில் பாரிய இடைவெளியை ஏற்படுத்தும் என்றும் நலிண்டி சில்வாவின் நீண்டகால நெருங்கிய தொடர்பை தாம் மரியாதையுடன் நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்தார் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதை தோட்ட முதலாளிமார் சங்கம் தொடர்ந்தும் தவிர்த்து வருவதாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பை கோரியபோது அவர்கள் மவுனம் காத்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் தொழிலாளர் ஆணையாளர் நாயகம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டார் டாலரின் பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றத்துடன் தோட்ட நிறுவனங்கள் தோட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்காமை அநீதியானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போலி சான்றிதழ்களை பயன்படுத்தி மருத்துவ நிலையங்களை நடத்தும் போலி வைத்தியர்களை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கும் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ அடையாளத்துடன் கூடிய ஸ்டிக்கரை வாகனங்களில் ஒட்டி சிலர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர் அத்துடன் சான்றிதழ்கள் தரமற்ற மருந்துகள் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வோர் தொடர்பிலும் போலீசார் கவனம் செலுத்தியுள்ளனர் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானுக்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு இன்று கொழும்பில் இடம்பெற்றது தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகளை மேலும் பலப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டன இலங்கை பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டபோது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசாங்கம் வழங்கிய பல்வேறு உதவிகளுக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் இதன்போது நன்றி தெரிவித்தாா் நாட்டின் பல்வேறு கடல் பகுதிகளிலும் கொந்தளிப்பான நிலையை அவதானிக்க முடியும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கட்பிட்டியிலிருந்து கொழும்பு காலி அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துமேல் வரையான கரைக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசத்தில் இரண்டு தசம் ஐந்து முதல் மூன்று மீட்டர் வரை அலைகள் மேலெழும்பூடும் என திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் கரைப்பகுதிக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்பட மாட்டாது என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது ஆனால் இருந்து காலி மாத்தரை வரையிலான கடல் பிரதேசத்தில் ஏற்படும் கொந்தளிப்பு நிலையை கரையோரத்திலும் அவதானிக்க முடியும் இதுகுறித்து கடல் தொழிலில் ஈடுபடுவோர் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன் உங்கள் கவனத்திற்கே மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியோரங்களில் மருத்துவ கழிவுகள் உட்பட பொலிதீன் கழிவுகள் முறையற்ற விதத்தில் கொட்டப்படுவதால் தாம் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக பிரதேசவாசிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த கழிவுகளை மிருகங்கள் உண்ணும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது பிளாஸ்டிக் போத்தல்கள் அதிக கொட்டப்படுவதால் மழை காலத்தில் டெங்கு நுளம்பு பெருகும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன எனவே அப்பகுதியில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை உரிய விதத்தில் அகற்றி இவ்வாறான குற்றங்களை இழைப்போருக்கு எதிராக உரிய தரப்பினர் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள் காசா எல்லைப் பகுதியில் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இஸ்லாமிய ஹமாஸ் அமைப்பின் தூதுக்குழுவினர் இன்று எகிப்திற்கு விஜயம் செய்துள்ளனர் அவர்கள் கெய்ரோவுக்கு பயணம் செய்ய முறையான உடன்பாடு ஒன்றை எட்டுவதே இந்த பேச்சுவார்த்தையின் நோக்கம் என்று ஹமாஸ் அறிவித்துள்ளது ஆனால் இஸ்ரேலும் ஹமாஸும் பொதுவான நிலைப்பாட்டுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியுமா என்பது நிச்சயமற்றது என்று சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை மீறி காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியர்களிடம் வெளிநாட்டு தொழில் மீதான ஆர்வம் குறைந்து வருவதாக ஆய்வு தெரிய வந்துள்ளது பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் என்ற அமெரிக்க ஆய்வு நிறுவனம் இந்த ஆய்வு அறிக்கையை வெளியிட்டுள்ளது நாடுகளில் ஒன்று தசம் ஐந்து லட்சம் ஊழியர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வின்படி இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்பும் இந்தியர்களின் விகிதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எழுபத்தி எட்டு சதவீதமாக இருந்தது இந்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சதவீதமாக சரிந்துள்ளது இவர்களில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதமானோர் தாய்நாட்டின் பற்று காரணமாக வெளிநாடு செல்ல விரும்பவில்லை என அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் செய்திகள் கேட்டீர்கள் அபிவிருத்தி கழிவு முகாமைத்துவ திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது நகர்ப்புறங்களில் அமுல்படுத்தப்படும் வேலை திட்டத்தின் மூலம் மக்களின் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது கழிவுநீர் கட்டமைப்புகள் மற்றும் குழாய் இணைப்புகளை மேம்படுத்துவதில் அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான ஏலம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான ஏலத்தில் ஐநூறு வீரர்களின் பெயர்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு அணியிலும் இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்ட வீரர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என அணியின் முகாமையாளர்களுக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது நிறைவேற சரியான பிளான் செய்தி தேசிய அனுசைப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் பதினை ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் வெளியிடப்பட உள்ளன அவை தொன்னூற்றி ஒன்று முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்ச்சி கொண்டவை இதற்கான ஏலம் எதிர்வெரும் புதன்கிழமை நடைபெறும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது வர்த்தக செய்தி அனுசரணை செழிப்பு வாங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பாரு குடிப்பான்கு சரியாக செட் ஆகும் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான் பொருளாதார செய்திகள் உடவளவ பனஹடுவ பிரதேசத்தில் மரவள்ளி கிழங்கு செய்கை இந்த வருடம் அமோக விளைச்சலை கொடுத்துள்ளது பனஹடுவ கிராம உத்தியோஸ்தர் பிரிவுக்கு உட்பட்ட பல கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் பிரதான பொருளாதார பயிராக மரவள்ளி கிழங்கு செய்க காணப்படுகிறது இந்த விளைச்சலை பாரிய நிறுவனம் ஒன்று கொள்வடவு செய்ய முன்வந்துள்ளது இந்த நிறுவனம் ஒரு கிலோ மரவள்ளி கிழங்குக்கு நூற்றி எண்பது ரூபாவை வழங்குகிறது உடவளவ தேசிய பூங்காவை அண்டிய வனகடுவ பிரதேசத்தில் சுமார் ஆயிரம் ஏக்கர் நிலத்தில் மரவழிக் கிழங்கு பயிரிடப்பட்டுள்ளது அறிக்கை நாட்டின் மேல் சப்ரகமூக மாகாணங்களிலும் காட் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேற்கு சப்ரகம் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நாளை காலை வேளையில் பனிமூட்டமான காலநிலை எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காலநிலை கேட்டீர்கள் தலைப்புச் செய்திகள் கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை மீட்டெடுப்பதற்கு ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் வேலை திட்டத்திற்கு ஜப்பானின் வெளிவகார அமைச்சர் பாராட்டு இம்மாத இறுதிக்குள் மகாபலி குடியேற்ற வாசிகளுக்கு இருபதாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு இலவச காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளன கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பம் சுற்றுலாத்துறையில் இடம்பெறும் மோசடிகளை தடுப்பதற்கு தனியான குழு ஒன்று காசா எல்லைப்பகுதியில் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பது குறித்து பேச்சுவார்த்தை இதுடன் செய்திகள் முடிவடைந்தன எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை காலை ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகும்